இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி ரொம்பவே வித்தியாசமான ஹாரர் சஸ்பென்ஸ் நிறைஞ்ச ஒரு மலையாள படம். படம் பேரு சுழல். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல இருட்டுல ஒரு கார் போயிட்டு இருக்கு, அதை ஓட்டிட்டு போறது நம்ம ஹீரோயின் தான். அவங்க காரை நிறுத்திட்டு மிரர் வழியா பாக்குறாங்க, பின்னாடி ஒரு ஜீப் ஆக்சிடென்ட் ஆகி இருக்கு. அதை பார்த்ததும் பக்கத்துல இருக்க ஆள் கிட்ட, உங்களோட ஜீப் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களே, ஆனா இதை பார்க்க ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கே அப்படின்னு கேக்குறாங்க. உடனே பக்கத்துல இருந்த ஆளு கீழே இறங்க பாக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோயின், நான் போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும், என் கூட வரீங்களா அப்படின்னு அந்த ஆள் கிட்ட கேக்குறா. கீழே இறங்க வந்தவர் மறுபடியும் காருக்குள்ளேயே போயிடுறாரு, காரும் மூவ் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல அதே காரை காட்டுறாங்க, ஆனா அந்த காரை ஓட்டுறது நம்ம ஹீரோ. ஹீரோ கூட நம்ம ஹீரோயினும் அவரோட மூணு ஃப்ரெண்ட்ஸ் தான் போயிட்டு இருக்காங்க. ஹீரோவோட ஒரு ஃப்ரெண்டு அபிக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் போகணுன்றதுனால வண்டியை நிறுத்துறாங்க. கூட இன்னொரு ஃப்ரெண்டான ராஜீவும் போறாரு. அங்க அபியோட நிழலை பார்த்தே ராஜீவும் அபியோ பயந்தடிச்சு மறுபடியும் காருக்கே வந்துடுறாங்க. இப்போதான் அபி காலையில இவங்க வந்த அந்த வழியை பார்த்துட்டு காலையில நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பாக்குறாரு. நெக்ஸ்ட் சீன்ல இவங்க எல்லாரும் ட்ரெடிஷ்னலா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்களோட ஆப்போசிட்ல வர வண்டி எல்லாமே இவங்களை மோதற மாதிரி பயங்கர தாறு மர ஓடிட்டு வராங்க. இதை பார்த்து இவங்க ஃப்ரெண்ட்ஸும் நம்ம ஹீரோவும் கடுப்பாகி அவங்களை திட்டிக்கிட்டே வண்டியை ஓட்டிட்டு வராங்க. அப்போதான் ஒரு ஜிப்சி இவங்களை இடிக்கிற மாதிரி வருது. இவங்களோட காரு பள்ளத்துல விழுற அளவுக்கு போயிடுதுங்க. அப்ப நம்ம ஹீரோயின் உட்பட எல்லாரும் பயங்கரமா பயந்துடுறாங்க. இதனால ஹீரோ பயங்கர கோவப்பட்டு மறுபடியும் அந்த ஜிப்சிய சேஸ் பண்ணி அவங்கள போய் பயங்கரமா திட்டிட்டு வந்துடுறாரு. இந்த மாதிரி எல்லாம் கார் ஓட்டுறாங்க பாருன்னு சொல்லி திட்டிக்கிட்டே வரும்போது ஆப்போசிட்ல மறுபடியும் ஒரு ஜிப்சி ஃபாஸ்டா வர்றத ஹீரோ தூரத்திலே பாத்துறாரு. இப்ப பாரு அந்த ஜிப்சிய நான் எப்படி இடிக்கிறேன் பாருன்னு சொல்லிக்கிட்டே போய் அந்த ஜிப்சிய ஒரு இடி இடிச்சுட்டு போயிடுறாருங்க. பக்கத்துல அந்த ஹீரோ மட்டும் பயங்கரமா பதட்டமாயிடுறாங்க. மத்த வண்டி பண்ண தப்புக்கு இப்ப ஆப்போசிட்ல வரவங்களா என்ன தப்பு பண்ணாங்க, எதுக்கு மத்தவங்க வண்டியை இடிக்கிறேன்னு சொல்லி ஹீரோயின் பயங்கரமா ஷவுட் பண்றாங்க. இவங்க இடிச்ச அந்த ஜிப்சிக்கு என்ன ஆச்சுன்னு கூட கவனிக்காம இந்த ஹீரோவோட காரு மூவ் ஆகி போயிடுது. இதை தாங்க இப்போ பாத்ரூம் போயிட்டு வந்த அபி நினைச்சு பாக்குறாரு. லேட் நைட் ஆனதுனால நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு காலையில கிளம்பி போலான்னு சொல்லி இந்த கேங்கு முடிவு பண்றாங்க. அங்கிருந்து இவங்க ஒரு வீடை தேடிட்டே போகும்போது ஒருத்தரை காட்டுறாங்க. அவர் கொற்ற பணியில சிகரெட் பிடிச்சிட்டு பின்னாடி இருக்க வில்லாவை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றாரு. இவர் தாங்க இந்த கதையிலேயே முக்கியமான ஆளு. இவரை நோக்கிதான் நம்மளோட ஹீரோவோட கார் வருது. இவர்கிட்ட வந்து இங்க ஏதாச்சும் தங்கறதுக்கு வீடு கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச வில்லா இருக்கு, வாங்க நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அந்த செக்யூரிட்டி இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு. நம்ம ஹீரோவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அந்த வீட்டை செக்யூரிட்டி சுத்தி காட்டுறாரு. ரூம்ஸ் எல்லாம் பார்த்த ஹீரோயினுக்கு வீடு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அதனால நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணலான்னு முடிவு பண்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல செக்யூரிட்டி கிட்ட நைட்டு சாப்பிட ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு டிஷ் ஆர்டர் பண்ணி செக்யூரிட்டிய அங்கிருந்து அனுப்புறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட எனக்கு பிளாக் டீ போட்டு கொடு அப்படின்னு கேக்குறாரு. சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸும் எனக்கும் பிளாக் டீ வேணும்னு கேக்குறதுனால ஹீரோயின் கிச்சனுக்கு போறாங்க. பின்னாடியே நம்ம ஹீரோவும் லைட்டா ரொமான்ஸ் பண்ணலாம்னு சொல்லி பின்னாடியே போறாரு. உடனே நம்ம ஹீரோயின், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, அங்க இருக்கிற கண்ணாடி கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் கழுவி கொடு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிற கிளாஸ் எல்லாம் எடுத்து வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் திரும்பி பாக்குறாங்க. கிச்சனுக்கு வெளியே இருந்து ஹீரோ வராரு. உடனே இவங்க அவரை பார்த்துட்டு ஹீரோயின் கத்த ஆரம்பிச்சுறாங்க. உன கிளாஸ் தானே கழுவி கொடுக்க சொன்ன, அதுக்குள்ள நீ எங்க போன அப்படின்னு கேக்குறாங்க. கொஞ்ச நேரத்துல பாத்ரூம் குள்ள இருந்து அபி வெளியே வந்து அந்த பிளாக் டீ எடுக்கிறாரு. பாதி கப்பா இருந்த பிளாக் டீ ஃபுல் ஆயிடுதுங்க. அதை எடுத்துட்டு அவர் உட்காராரு. ஏ நான் உன சிகரெட் தானே எடுத்துட்டு வர சொன்னேன், எங்க அப்படின்னு கேட்கும் போது, நான் இப்பதான் டாய்லெட்ல இருந்து வரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போவா நம்ம கடைக்கு போய் சிகரெட் வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லி ராஜீவ் அபிய கூப்பிடுறாரு. சரி நான் பிளாக் டீ குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு அபி சொல்றாரு. இப்பதானடா குடிச்ச அப்படின்னு ஷவுட் பண்றாரு. ஏ நான் இப்போ தாண்டா பாத்ரூம் குள்ள இருந்து வரேன், நான் பிளாக் டீ குடிக்கலன்னு சொல்லிக்கிட்டே கடைக்கு அவர் பின்னாடியே போயிடுறாரு. இப்போ ஹால்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. பக்கத்துல இன்னொரு ஃப்ரெண்டு தூங்கிக்கிட்டே இருக்காருங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இயரிங்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ உள்ள வர நம்ம ஹீரோ கண்ணாடி வழியா நம்ம ஹீரோயினை பார்த்து ரொமான்ஸ் மூடோட கிட்ட வராரு. அப்போ நம்ம ஹீரோயினும் திரும்பி பாக்குறாங்க. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காங்க. அப்போதான் திடீர்னு ஹீரோ மாதிரி இன்னொருத்தர் அந்த ரூம்குள்ள வராரு. இதை பார்த்துட்டு ஹீரோ ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. இந்த ரெண்டு பேர்ல யாரு நெஜ ஹீரோன்னு நம்ம ஹீரோயினுக்கு தெரியல. கன்ஃபியூஸ் ஆகி பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த ரெண்டு ஹீரோவும் மாத்தி மாத்தி நான் தான் ஒரிஜினல் நான் தான் ஒரிஜினல் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க
ஹீரோக்குள்ள நடந்த ஆர்கியூமெண்ட் அண்ட் சண்டையில ஒருத்தர் இன்னொருத்தரை கத்தியால குத்திடுறாரு. அந்த ஹீரோ அங்கேயே விழுந்து இறந்துடுறாரு. பதட்டத்தோட நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரூம்குள்ள இருந்து வெளியே ஓடி வந்து மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றதுக்காக வராங்க. எல்லாரையும் ரூம்குள்ள கூட்டிட்டு போய் காட்டுறாங்க. ஆனா அங்க கீழே விழுந்த அந்த ஹீரோட டெட் பாடி அங்க இல்ல. இவங்க ஏதோ பிராங்க் பண்றத நினைச்சுக்கிட்டு அங்க நடந்த விஷயத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்பாம விளையாடாதீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் சொன்ன விஷயத்த யாருமே நம்பாததுனால ஹீரோயின் பயங்கரமா கோவப்படுறாங்க. சோ இங்க இருந்து நான் கிளம்புறேன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்ப பேக் பண்றாங்க. ஆனா இந்த லேட் நைட்ல நம்ம எப்படி போக முடியும்னு சொல்லி ஹீரோ ஹீரோயினை சமாதானப்படுத்திடுறாரு. ஹால்ல இருந்த மூணு ஃப்ரெண்ட்ஸ்ல அபிக்கும் ராஜுக்கும் பயங்கரமா பசிக்குது. சோ நம்மளே ஏதாவது குக் பண்ணலாம், இந்த செக்யூரிட்டி வரா மாதிரி தெரியலன்னு சொல்லி கிச்சனுக்குள்ள போறாங்க. அபி ராஜீவ் கிட்ட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கொடுத்து இதை கட் பண்ணி கொடு அப்படின்னு கேக்குறாரு. ராஜீவும் வாயில சிகரெட்டோட வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு போறாரு. ஆம்லெட் போட தயாரான நம்ம ஹபி ஏதோ சவுண்ட் கேக்குது, டபுள் டபுளா கேக்குதுன்னு சொல்லி பின்னாடி திரும்பி பாக்குறாரு. பயங்கர ஷாக்கிங்க, ரெண்டு ராஜு ஆப்போசிட்ல நின்னு வாயில சிகரெட்டோட வெஜிடபிள்ஸ் கட் பண்றாங்க. இத பார்த்ததும் நம்ம அபிக்கு வாயில வார்த்தையே வரலங்க. ராஜு ஒருத்தர ஒருத்தர் நிமிந்து பாக்குறாங்க. ரெண்டு பேருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இதுல யாரு ஒரிஜினல் ராஜுன்னு நமக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. இவங்களுக்குள்ளயும் நான் தான் ஒரிஜினல், நான் தான் ஒரிஜினல்னு சண்டை வர ஆரம்பிக்குது. ராஜு இன்னொரு ராஜுவ நெஞ்சிலே குத்திடுறாரு. அவரும் அங்கேயே இறந்து போயிடுறாரு. மீதி இருக்கிற ராஜு அபி கையை பிடிச்சி நான் தாண்டா ஒரிஜினல், வா வெளியே போலான்னு சொல்லி கிச்சன்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வராரு. இவங்க ரெண்டு பேரும் மீதி இருக்க மூணு பேர்கிட்ட இந்த மாதிரி கிச்சன்ல நடந்ததுன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. ஆனா அங்கேயும் ராஜுவோட டெட் பாடி இருக்காது. இப்பதான் இவங்க எல்லாருக்கும் புரியுது, இந்த வீட்ல ஏதோ நடக்குது, நம்மள மாதிரியே இன்னொருத்தவங்க வந்துட்டே இருக்காங்க. சோ நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம், அப்ப என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்னு சொல்லி ஹால்லயே எல்லாரும் உட்காந்துறாங்க. இந்த செக்யூரிட்டி அந்த வில்லால தாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அன்னைக்கு காலையில அவங்க பாஸ் கிட்ட போய் அவர் பர்மிஷன் கேக்குறாரு. எனக்கு ஏகப்பட்ட போன் கால்ஸ் வந்துட்டே இருக்கு, என் குழந்தைக்கு ரொம்பவே உடம்பு முடியல, நான் உடனே போய் ஆகணும், எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. அவங்க பாஸ் என்ன சொல்றாருன்னா, நம்மளோட கெஸ்ட் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அவங்க எங்க சீக்கிரமா வந்துருவாங்க, நீங்க போயிட்டு உடனே வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு. அவர் கெஸ்ட்ன்னு சொல்றது நம்ம ஹீரோவோட கேங்க தாங்க. அந்த செக்யூரிட்டி தன்னோட ஒய்ஃபையும் குழந்தையையும் ஜிப்சில ஏத்திக்கிட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காருங்க. ஒரு வழியா ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் போய் சேர்றாரு. ஆனா அங்க இருக்கிற நர்சஸ் எல்லாம் இவங்களை உள்ள அலோ பண்ணல, ஏன்னா இது கொரோனா பரவிட்டு இருக்க டைம். சோ இந்த கோல்டு காஃப் எல்லாம் இருக்கிறவங்களை நாங்க அலோ பண்றது இல்லைன்னு சொல்லி முறமுறைக்கும் இவங்களை உள்ள விடவே இல்லைங்க. இவங்க ஒன் ஹவரா வெயிட் பண்ணியோ அங்க யாருமே வராதனால ரொம்பவே கடுப்பாகி இந்த செக்யூரிட்டி போய் மறுபடியும் அந்த சிஸ்டர்ஸ் கிட்ட கத்துறாங்க. அவங்க வேகமா கேட்டை எடுத்து மூடுறாங்க. அந்த டைம்ல டாக்டரும் வந்துடுறாங்க. ஆனா அந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த குழந்தைக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் இங்கே பார்க்க முடியாது, நீங்கள் எதுக்காக ஆம்புலன்ஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க, உங்கள் ஜிப்சிலேயே நீங்கள் வேகமாக பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் செக்யூரிட்டியும் வேகமா தன்னோட வண்டியை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காரு. நடுவுலயே அந்த குழந்தைக்கு பிளட் வாமிட்டிங் வருது. அதை பார்த்துட்டு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ரொம்பவே பதறி போயிடுறாங்க. மறுபடியும் தன்னோட ஜிப்சிய வேகமா எடுக்க ஆரம்பிக்கிறாரு அந்த செக்யூரிட்டி. இவரோட ஜிப்சிக்கு ஆப்போசிட்ல வர்றது தாங்க நம்ம ஹீரோவோட கேங்கோட வண்டி. ஹீரோ ஆப்போசிட்ல வந்த வண்டியை தேவையில்லாம தட்டி விட்டு போனார் இல்லையா, அது இந்த செக்யூரிட்டியோட இந்த ஜிப்சி தான். அவர் தட்டி விட்டதுல செக்யூரிட்டியோட வண்டி ஒரு மரத்துல மோதி ஸ்பாட்லயே அவரோட குழந்தையும் ஒய்ஃபும் இறந்துடுறாங்க. இவரும் அங்கேயே ரத்த வெள்ளத்துல துடி துடிச்சு செத்து போயிடுறாரு. ஆனா இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத கூட பாக்காம நம்ம ஹீரோவோட கேங்கு பொறுப்பு இல்லாம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப புரிஞ்சிருக்குமே, நம்ம ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துருக்கிறது அந்த செக்யூரிட்டியோட ஆவிதாங்க. மறுபடியும் அந்த நைட் சீனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த செக்யூரிட்டி கிட்ட போலீஸ் ஸ்டேஷன் போகணும், துணைக்கு வாங்கன்னு சொல்லி அவரையும் கையோட கார்ல கூட்டிட்டு போறாங்க. இதோட இந்த கதை முடியுது. ஆக்சுவலா இந்த கதையில என்ன சொல்ல வராங்கன்னா, பொதுவா இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ல செத்து போறவங்க பழி வாங்குறத நினைச்சுக்கிட்டு அவங்கள போய் கொல்லுவாங்க. ஆனா இந்த செக்யூரிட்டி டிஃபரெண்டா நம்ம ஹீரோ கேங்க ஒரு லூப் மாதிரி செட் பண்ணி அதுல மாட்டி விட்டுறாரு. சோ நம்ம ஹீரோ கேங்க்கு அந்த டே ரிப்பீட் ஆகிட்டே தாங்க இருக்கும். அதனாலதான் இந்த படத்தோட பேரு சுழல். இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் watching.